தமிழ்நாட்டில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார், அடுத்த 4 தினங்களுக்கு கன முதல் மிள கனமழை இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அரபிக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, வங்கக்கடல்லையும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது ரெண்டு நிகழ்வும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு மழை பொழிவை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம்? அதாவது நம்ம பார்த்தோம்னா நம்ம சொல்ற மாதிரி அரபிக்கடல் பகுதியில் ஒரு வானிலை நிகழ்வும் வங்கக்கடல் பகுதியில் ஒரு வானிலை நிகழ்வும் உருவாக போகுது. அந்த இருக்கு, இது ரெண்டுக்கு இடையில் நல்ல இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து கடல் பகுதியில் ரெண்டு கடல் பகுதிகளுக்கு இடையில தான் நம்ம நிலப்பகுதி இருக்கு. இப்போ நிறைய காற்றினுடைய போக்கு வந்து நிலப்பகுதியை நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்போ அரபிக்கடல் பகுதியிலிருந்து வரும்பொழுது மேற்கு திசையிலிருந்தும் அரபிக்கடல் இருந்தும் நம் காற்றுடைய போக்கின் ஈரப்பதம் வரக்கூடிய சூழ்நிலை, கிழக்கு பகுதியிலிருந்து நமக்கு ஈரப்பதம் இருக்கக்கூடியது. இந்த இரண்டுக்கும் இடையில் வந்து ஷியர் ஜோன் உருவாகுது. நமக்கு வந்து கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று மாறக்கூடிய இந்த பகுதி வந்து தமிழக பகுதியுடைய நடுவில் செல்லுது. இதன் காரணமாக நமக்கு அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு மழையானது பரவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அதில் வந்து கனமழையானது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இடங்களுக்கு அதனுடைய நகர்வை பொறுத்திருக்கு. இந்த நகர்வு இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, நாளை வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து வங்கக்கடலுடைய தெற்கு பகுதியில் மத்திய பகுதியில் உருவாகும். அது தொடர்ந்து வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நமக்கு புதுவை மற்றும் வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை, அருகில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தில் படிப்படியாக மழையினுடைய அளவு, அதில் வந்து கனமழையுடைய அளவு குறிப்பாக கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகரிச்சுட்டே வரும். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை அப்படின்னா அந்த மலை பிரதேசங்களில் அதிகப்படியான மழை இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருக்கோம். இந்த வடகிழக்கு பருவமழை இரண்டு பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நிலவுவதன் காரணமாக எந்த இடத்துல அதிகப்படியான மழை இருக்கும், சென்னை வாசிகள் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள்? அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தான் எனக்கு வடகிழக்கு பருவ சீசன் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம் இருக்குது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் வந்து வெவ்வேறு தினங்களில் வெவ்வேறு தினங்களில் உள் மாவட்டங்களிலும் மழை பெய்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நேற்று வந்து மதுரையில் 16 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு, திருப்புவனத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை 29 இடங்கள் கனமழை பதிவாயிருக்கு, 7 இடங்களில் அதிகன மிக கனமழை பதிவாயிருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுதில் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து காற்றுடைய ஈரப்பதம் அதிக இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்க ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அதனுடைய அந்த மூமெண்ட் லொக்கேஷன் பொறுத்து வெவ்வேறு இடங்களில் கடலூர் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை நிலை தொடரும். இந்த வடகிழக்கு பருவமழை அப்படின்றது நவம்பர் டிசம்பரில் அதிக கனமழை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அக்டோபர் மாதத்துலேயே அதிகப்படியான கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? அக்டோபர் மாதத்தில் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்னா இரண்டு வானிலை நிகழ்வு இருக்குது, ஒன்று அரபிக்கடலும் ஒன்று பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு மழை நல்ல நிலை தொடர்கிறது. நம்ம இப்போ பார்த்தோம் 29,000 கனமழை இப்போ வந்திருக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து. ஏற்கனவே வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த சீசனல் ஃபோர்காஸ்ட் பொறுத்தவரைக்கும் அக்டோபர் மாதம் வெயில்படி அதிகமாக இருக்கும் தான் கணிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இப்போ கணிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை விலகிக் கொண்டே வருகிறது மத்திய பகுதியிலிருந்து, வடகிழக்கு பருவக்கு நமக்கு தூங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து மண்டலமாகவோ இல்லை புயலாகவோ அப்படின்னு வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு அடுத்து இந்த நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ நம்ம தமிழ்நாட்டுக்கோ ஏதேனும் புயலை எதிர்பார்க்கலாமா இல்லை இந்தியாவுக்கும்? புயல் இதெல்லாம் வந்து நம்ம மிக நீண்ட காலத்துக்கு முன்னே கணிக்க முடியாது, அதனால தான் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்கள் தெரிவிக்கப்படும். இந்த 4 தினங்களுக்கு ஏதேனும் ரெட் அலர்ட் இருக்கா சார்? இப்போதைக்கு நம்ம வந்து ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்குறோம், தொடர்ந்து கண்காணித்து. ஓகே, நன்றி சார்.